நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கணவாய்ப்பகுதிகள், காற்றுப்பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 3 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரியில் நல்ல மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை திருநெல்வேலி, தென் கன்னியாகுமரி இடைப்பட்ட மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளிலேயும் மழைப்பிடிப்பு தொடர்கிறது. தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் சாரல் மழைப்பிடிப்பு, குற்றாலத்தில் தொடர் கனமழை, தொடர் நீர்வரத்து அதிகரிப்பு இருக்கிறது. அதேபோல் தேனி மாவட்ட மேற்கு ஏலக்காய்ப்பு சாகுபடி பகுதியில் மழை இருந்திருக்கும். வால்பாறை, நீலகிரியில் மழை இருந்திருக்கும், நல்ல மழைப்பிடிப்பே கொடுத்துருக்கோம். அது பொள்ளாச்சியில் நேற்றைக்கு சாரல் மழைப்பிடிப்பு கொடுத்தது, அது அப்படியே உடுமலைப்பட்டு வரைக்கும் சாரல் மழைப்பிடிப்பு கொடுத்தது. அதேபோல் சிறுவாணி, அடிவாரப்பகுதி மற்றும் அட்டப்பாடி பகுதியிலையும் மழைப்பொழிவு கொடுத்தது. இதுதான் நேற்றைய வானிலை. இன்றைக்கும் இதே வானிலை தான் தொடரும், ஆனால் நேற்றைய அளவில் சற்று குறையும். அதாவது இன்றைக்கு 3ஆம் தேதி அக்டோபர் 3, அக்டோபர் 4 அதேபோல் குறைந்து இருக்கும். தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில் இருக்கும். அதில் 100% உறுதியாக கன்னியாகுமரியில் மழை இருந்துகிட்டே இருக்கும். படிப்படியாக கன்னியாகுமரியில் ஆறல் வாய்மொழி மழை வந்து பின்வாங்கி கன்னியாகுமரி மேற்கு பகுதியில் மட்டும் இன்றைக்கு, நாளைக்கு, நாளைய மறுநாள் வரைக்கும் இருக்கும். இதில் 4ஆம் தேதி நாளைக்கும் நாளைய மறுநாளும் மாலை இரவு மழை பொழிவாக தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும். அதாவது 24 மணி நேரம் கன்னியாகுமரியில் பெய்திருக்கிற மழை மாலை இரவு மழை பொழிவாக மாறி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, மதுரை இந்த மாவட்டங்கள்லையும், தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதியிலையும், திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதியிலையும் வரக்கூடிய 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி மழைப்பொழிவு கிடைக்கும். இன்றைக்கும் கிடைக்கும், ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் கிடைக்கும். அப்போ தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும் 6ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்குது. கன்னியாகுமரிக்கு நல்ல மழை இருக்குது, நல்ல. நம்பர் 1, நம்பர் 2 மாஞ்சோலை பகுதி, நம்பர் 3 குற்றாலம் மற்றும் தென்காசி இந்த பகுதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கேரள பகுதிக்குள்ளே இருக்கும், வால்பாறையில் இருக்கும், நீலகிரியில் இருக்கும். 6ஆம் தேதி வரைக்கும் இந்த 6ஆம் தேதி மழை கொஞ்சம் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்குப்புறம், அதாவது பொள்ளாச்சி தெற்கு, திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு ஓரம், உடுமலைப்பேட்டை தளிப்பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, இந்த பகுதிக்கு வரக்கூடிய 6ஆம் தேதி மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கிடையாது, சாரல் மழை, லேசான மழை. கொடைக்கானலுக்கும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதியாம் நத்தம் பகுதி, மதுரை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நத்தம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மதுரை மாவட்ட பகுதிக்கு 6ஆம் தேதி மழை கிடைக்கும். 4ஆம் தேதி, 5ஆம் தேதி தென் மாவட்டத்தில் உள்ளேயும் ஆங்காங்கே கிடைக்கும். இது 6ஆம் தேதி டெல்டாவோட தெற்கு ஓரம் வரைக்கும் வந்து எட்டி பிடிக்கும், புதுக்கோட்டை வரைக்கும். இதுதான் புதுக்கோட்டை காற்றுப்பகுதிங்கிறதுனால அதையும் சொல்கிறேன். கடலோரம் என்பது காற்றுப்பகுதி. ராமநாதபுரத்திற்கும் புதுக்கோட்டைக்கும் டெல்டாவின் தெற்கு ஓரத்திற்கும், தெற்கு ஓரம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டியுள்ள பேராவூரணி, பட்டுக்கோட்டை பகுதிக்கும் வரக்கூடிய 6ஆம் தேதி மழைப்பொழிவு கிடைக்கும். 4-5 கூட கிடைக்கலாம், 6ஆம் தேதி உறுதியாக கிடைக்கும். அது உறுதியானால் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. தூத்துக்குடி கடலோரத்துக்கும் ராமநாதபுரம் கடலோரத்துக்கும் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கூட 4, 5, 6 ஆங்காங்கே கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் 4, 5, 6 இருக்கும். 4, 5, 6 இன்றைக்கும் இருக்கும், 3ஆம் தேதியும் இருக்கும். 6ஆம் தேதிக்கு பிறகு 7, 8, 9 மழை வாய்ப்பு இல்லை. 4ஆம் தேதி கிடைப்பதற்கான காரணம், ஒரு காற்று சுழற்சி அரபிக்கடலில், மேற்கு தொடர்ச்சி மலையில், தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் ஏற்பட போகிறது, தென் மாவட்டங்களையும். இதனால் இந்த 4, 5, 6 ஒரு மழை இருக்குது. 7, 8, 9 தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயுமே வாய்ப்பு தெரில. 10ஆம் தேதி இமயமலை ஒட்டி, மேற்கு வங்கத்தை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி, காற்றை திசை மாற்றி வைத்திருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக காற்று திசை மாறி இருக்குது. அது செயலிழந்த பிறகு வடமேற்கு வெப்ப காற்று குளிர் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து, அதாவது குளிர்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து தெற்கு கர்நாடக வழியாக தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் நுழையும் 10ஆம் தேதி.
ஆக கர்நாடக எல்லையோரத்தில் 10ஆம் தேதி மழை வாய்ப்பு, 11ஆம் தேதி அதையும் தாண்டி கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், நாமக்கல் மாவட்டத்திற்கும், ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதிக்கும், கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிக்கும், பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிக்கும் வரக்கூடிய 11ஆம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது. அந்த மழைப்பிடிப்பு திண்டுக்கல் மாவட்டம் 12ஆம் தேதியும், மதுரை மற்றும் தேனி மாவட்டத்திற்கு 12ஆம் தேதியும், 13ஆம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கும் அடிப்படிப்பை கொடுக்கும். 12ஆம் தேதியே கொடுக்கலாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசிக்கு. அப்போ 6ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் தேதி கன்னியாகுமரி. இப்போ அடுத்த மழை கர்நாடக எல்லையோரம் வந்து 10ஆம் தேதி, கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வந்து தெற்கு, திருப்பூர் தெற்குக்கு வந்து 6ஆம் தேதி தெரியுது. அது இல்லைன்னா அடுத்தது 10ஆம் தேதி, 10ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி திருப்பூர் தெற்கு, 12ஆம் தேதி உறுதி. இப்படி 12ஆம் தேதியிலேருந்து மழைப்பொழிவு இருந்துகிட்டே இருக்கும். வெப்பசலனம் மாலை இரவு மழைப்பொழிவாக மேற்கு மாவட்டங்களில் கொடுக்கும், உள் மாவட்டங்களில் கொடுக்கும். அது திருச்சி வரைக்கும் 13ஆம் தேதி கிடைச்சிரும், டெல்டாவிற்கும் 13ஆம் தேதி கிடைச்சிரும், புதுக்கோட்டையோட கந்தர்வக்கோட்டை பகுதிக்கும், புதுக்கோட்டை மாவட்டத்தோட காற்று பகுதிகளுக்கும், மணப்பாறை உள்ளிட்ட காற்று பகுதிகளுக்கும் 13ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கிடைக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் 13ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழைப்பொழிவு கிடைக்கும். 14-15 புதிய நிகழ்வு தென்சின கடற்பகுதியிலிருந்து வர இருக்கிறது. அது ஆந்திர பிரதேசம் கடந்து அப்படியே கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை சென்று 20ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் நேரத்தில் வலுவான ஒரு மழைப்பொழிவை கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டிற்கும், புதுச்சேரிக்கும், காரைக்காலுக்கும், மாகிக்கும் 20ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் நாளில் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும். ஆக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு எப்போ மழை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது 6ஆம் தேதி பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கு புறத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி தெற்கு, திருப்பூர் தெற்குக்கு கிடைக்கலாம். அது இல்லைன்னா அடுத்தது 10ஆம் தேதியிலேருந்து கர்நாடக எல்லையோரம் தொடங்கக்கூடிய மழை 11-12 கோயம்புத்தூர் திருப்பூருக்கு கிடைக்கும். அப்படியே 13-14 தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை. 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காற்று பகுதி கணவாய் பகுதி வரைக்கும் கிடைக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே தொடங்குவது 15ஆம் தேதி தீவிரமடைஞ்சு 20ஆம் தேதி வரைக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் காற்று திசை மாற நிகழ்வு கிழக்கு தென்கிழக்கு காற்று மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வரைக்கும் எட்டும். அது மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் எட்டும், கொடைக்கானல் மலை மற்றும் கிழக்கு பகுதியில். அது 27ஆம் தேதியிலேருந்து வடகிழக்கு பருவமழையாக வலுவாக போகிற அமைப்பாக மாறி 28-29 வடகிழக்கு பருவமழையாக தொடங்கி நல்ல மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கொடுக்க தொடங்கினோம். ஆக அக்டோபர் மாதம் 28-29 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தமிழகம் எங்கும் வலுத்திருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதிகமாக இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதை விட கூடுதல், தென் மாவட்டங்களுக்கு அதே அளவு இருக்கும். ஆக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வடகிழக்கு பருவமழை, அரபிக்கடலுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் சொல்லும். அது சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் அதிக மழை கொடுக்கும். சாதாரண நிகழ்வை தமிழ்நாடு தரையேறி அரபிக்கடலுக்கு போய் தீவிரமடையும். இதனால் வடகிழக்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். துல்லியம் அறிந்து, வானிலை அறிந்து, அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.